என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். 20 வயதான லூட்விக் கால் உடைந்த நிலையில் படுக்கையில் படுத்திருந்தார். மேற்கண்ட வசனத்தை மீண்டும் மீண்டும் படித்தார். மிகவும் சோகமான குரலில் தன் தாயை அழைத்தார். அம்மா, நான் மீண்டும் நடக்க முடியுமா? ஆண்டவர் என் தேவையை சந்திப்பாரா? நான் கேட்கும் உதவியை அவர் செய்வாரா? தாய் மிகுந்த நம்பிக்கையுடன் தன் மகனின் கரங்களை பற்றி பிடித்து கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். 3 வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் தன் படுக்கையை விட்டு குதித்து எழுந்தார் லுட்விக். நடந்தார், ஓடினார். 24 வயது இளைஞர் அவர். கையில் வேதாகமத்துடன் சுமத்ரா தீவை நோக்கி பயணமானார். இதுவரை கிறிஸ்து யார் என்பதையே அறியாத மக்களுக்கு தன் வாழ்வில் நடந்த அற்புதங்களை எடுத்து கூற மாபெரும் மிஷனரியாக சென்றார். பேபாக் என்ற மக்கள் கூட்டம் பல இடையூறுகளின் மத்தியில் பொறுமையுடன் அவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். அவர்கள் மொழியிலேயே வேதாகமத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். 1862 ஆண்டு அங்கு ஊழியத்தை ஆரம்பித்த இவர் 1876 வருடம் 2000 ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். 1878 ஆண்டு புதிய ஏற்பாட்டை பேபாக் மொழியில் வெளியிட்டார். பெரும் புதையலை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் மக்கள் அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் வளர ஆரம்பித்தனர். மக்களுடைய கலாச்சாரத்தை மாற்றாமல் மக்களோடு மக்களாக பணி செய்த லுட்விக் 1918 ஆண்டு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்த போது 180,000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது இந்தோனேஷியாவின் மாபெரும் கிறிஸ்தவ மக்கள் தொகை உள்ள இடம் சுமத்ரா தீவே ஆகும். லுட்விக் அவர்களின் கனவு நனவானது. இறை சித்தம் நிறைவேறியது.